ஓகே ப்ரோ. ப்ரோ ப்ரோ இன்னொரு ஸ்மால் ரெக்வஸ்ட்டு, அது ஒரு டவுட்டு தான், நான் அதை மட்டும் கிளியர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பெரிய படம்லாம் ரிலீஸ் ஆகுது, இப்போ வலிமைக்கே வந்து இப்போ ப்ளூ சாட்டை மரணே ஒரு மாதிரி நெகட்டிவாக கமெண்ட் கொடுத்துட்டே இருக்காரு, கண்டினியூஸாக சினப்பில் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து நம்ம திரைப்பட அவர் சங்கத்தில் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்களா? இதே மாதிரி நாளைக்கு விஜய் படத்துக்கும் வரலாம், இல்லை வேற கண்டிப்பா இல்ல இல்ல படத்துக்கு வரலாம், இல்ல கண்டிப்பா வரும். எல்லா படத்துக்கும் தான் வந்துட்டு இருக்கே, அண்ணாத்திக்கு வந்துச்சு, இப்ப எதற்கும் லைக்காக ஐடி ரீச்சுக்காக பண்றாரா எப்படி ப்ரோ? அதான் நினைக்கிறேன், ஏன்னா இப்ப சன் பிக்சர்ஸ் எல்லாம் அடுத்தலாம் பீஸ்டுக்கு ஏதாவது கொடுத்தாலும் அவங்களாம் ஒரு பெரிய ஒரு கார்பரேட் அகேன்ஸ்டா நம்ம நெகட்டிவா பேசுறோமே, அந்த பயம் இருக்காதுல்ல அவருக்கு. அதுதான் சொல்றேன் நான், அதுக்கான படம் நல்லா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லணும், ஆனா நல்லா இருக்கிற படத்தையும் நல்லா இல்லைன்னு சொல்றாங்களே, அதான் சொல்றேன். ஏன்னா ஆஃப்லைன் ஆன்லைனை காட்டி ஆஃப்லைன் ஃபேன்ஸ் தான் அதிகம். இல்லை கரெக்ட். அதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, இப்போ அந்த ஃபேன்ஸாக நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது, இதை பண்ணால் ஏன் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்களா, இல்லை ப்ரொடியூசர்ஸ் கேட்க மாட்டாங்களா, சன் டிவி கேட்க மாட்டாங்களா, சரி இது பேசுகிறீங்க. மோடியை ட்ரோல் பண்ணுறாங்க, ஓகேவா? இவர் ஸ்டாலினை ட்ரோல் பண்ணுறாங்க, ஸ்டாலினை கிண்டல் பண்ணி எவ்வளோ போஸ்ட் வருது, மோடியை ட்ரோல் பண்ணி எவ்வளோ வருது, இங்கேருந்து எவ்வளோ விஷயங்கள். அதனால சோசியல் மீடியாவுக்கு கண்ட்ரோலே கிடையாது, சோசியல் மீடியா வந்து யாராலையுமே எதுலேயுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் அன்லஸ் அன்டில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தையோ இல்லை ஜாதியை பற்றின வார்த்தையோ இல்லை ரொம்ப தரகுறவாவோ பேசினாவோ தவறோ இல்லை ஏதாவது ப்ரான் இந்த அவங்கள பற்றி அசிங்கமாக ஃபோட்டோ மார்ஃபிங் பண்ணி அந்த மாதிரி போடுறதோ இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணாலுமே சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க யாருக்குமே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. நீங்க மிஞ்சி போனா என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ட்ரோல் பண்ணான்னு போனா அது நிக்காது கோர்ட்லயும், அந்த கேஸ் எல்லாம் கோர்ட்ல கேஸ் போட்டாலும் அதெல்லாம் வந்து அது ஒரு வேலையா பண்ணவே முடியாது அது எடுத்துக்கிட்டு. ஸோ இந்த சோசியல் மீடியான்றது ரொம்ப எல்லாருக்கும் ஃப்ரீடம் அதிகமாயிடுச்சு இல்ல, அதனால அவர் பண்ற தப்பு தான். நாம அதான் நான் முன்னாடி சொல்லியிருக்கோமே, அவர் பண்ற தப்பு தான். இப்ப அவரையும் இப்ப ஒரு விஜய் ஃபேன் கூட அப்படிதானே போடுவாரு, ஒரு விஜய் ஃபேனை விஜய் ட்ரோல் பண்றதுக்கு விஜய் அஜித் ஃபேன் அப்படி போட்டோவை மார்க் பண்ணி போடுவாங்க. எவ்வளவு பேரு அஜித் ட்ரோல் பண்றதுக்கு விஜய் ஃபேன் போடுவாங்க, ஒரு பப்ளிக்ல போறாரு, ஒரு பப்ளிக்ல போறாரு, மாத்தி மாத்தி பப்ளிக்ல போறாரு, மாத்தி மாத்தி பப்ளிக்ல தானே போடுறீங்க. அப்போ எல்லாருமே அப்யூஸ் பண்றதுக்கு இங்க வந்து எந்த கண்ட்ரோலும் கிடையாது, எல்லாருமே ஃப்ரீயா பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். என்ன அவரு வந்து அவருடைய பேஸை வச்சுக்கிட்டு அவருடைய பேரை வச்சுக்கிட்டு ஒரு வெரிஃபை ஐடியை வச்சுட்டு பண்றாரு, நம்ம வந்து பேர் இல்லாத ஒரு ஐடியில அதுல பண்றோம், அவ்வளவுதான் வித்தியாசம் அவருக்கும் நமக்கும். என்னன்னா அவர் அப்யூஸ் பண்ணி எந்த ஒரு இதுவும் டைரக்டா போடாம அது கரெக்டான வார்த்தைகள்லாம் அவரு தெரிஞ்சு, ஆக்சுவலாக அவர் போல அவரோட அட்மின் தான், அந்த வார்த்தையில வந்து யாரையுமே கெட்ட வார்த்தை பேசாம அந்த மாதிரி போடுறாரு, ஃபேன்ஸை வந்து கரெக்டா எப்படி ட்ரிகர் பண்ணலாம் அந்த மாதிரி போடுறாரு. ஓ அது வந்து அவர் நீங்க வந்து கண்டுக்காம வர்றதுதான் அதுக்கான ஒரே வழி, இக்னோர் தான் பண்ணிரோம், மெச்சூர்டா இருக்கவங்க எல்லாம் பண்ணி இக்னோர் பண்ணி அதுதான் பண்ணனும், அதுதான் பண்ணனும், வேற வழி இல்ல. அது அவர் நாளைக்கு பீஸ்டுக்கு இதாங்க பண்ணவர், எழுதி வச்சுக்கோங்க, பீஸ்டுக்கும் இதுதான் பண்ணவர், அடுத்துக்கு அதுக்கு அடுத்து ஏதோ ஒரு படம் வருதுன்னா பெரிய படம், எல்லா பெரிய படத்துக்கும் இதுதான் நடக்கும். அதுல என்ன ப்ரோ அவருக்கு இது இருக்கு, அவருக்கு அவங்களுடைய விருப்பம் என்ன பண்ணுவோம்.